வன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இரவு ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தமிழகத்தில் மாணவர்களுடைய போராட்டம் இரண்டாவது வாரத்தையும் கடந்து மூன்றாவது வாரத்துக்குள் தொடர்ந்தும் உத்வேகத்தோடு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை எல்லோருமே அறிந்திருக்கின்றீர்கள். இந்த மாணவர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பல மாணவர்களுடனான செவிகளை அவ்வப்பொழுது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் உங்களுக்காக வழங்கி வந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் மற்றொரு மாணவியை தொடர்பு கொண்டு பேசிக் கொள்ளப் போகிறோம். இந்த மாணவியை பொறுத்தவரையில் அவருடைய தாய்மொழி தெலுங்கு மொழி என்பது குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக அவர் கொண்டிருக்கக்கூடிய அனுதாபத்தின் காரணமாக இந்த மாணவர்களோடு இணைந்து அவர் இந்த போராட்டத்திலேயே தீவிரமாக ஈடுபட்டு வந்திருக்கின்றார். இந்த போராட்டம் ஆரம்பித்தது முதல் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மோனிஷா ஜெயபாலன் என்ற மாணவியை இப்பொழுது தொடர்பு கொண்டிருக்கின்றோம். வணக்கம் மோனிஷா ஜெயபாலன். மோனிஷா, உங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அறிமுகத்தில் சொன்னது போல உங்களுடைய தாய் மொழி தெலுங்காக இருக்கின்ற போதிலும் கூட நீங்கள் தமிழ் மாணவர்களோடு இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கு உரிய காரணம் என்னவென்று சொல்ல முடியுமா? நான் வந்து இந்த பிரச்சனை வந்து ஒரு தமிழர் வந்து தமிழருக்காக தான் பண்ணணும்னு சொல்லி பாக்குல. ஈவன் வந்து இந்தியாவோட ஒரு அங்கம் தான், சோழர் மன்னர் வந்து அங்க வாழ்ந்ததா சரித்திரம் உண்டு. சோ வந்து என்னோட மக்களுக்காக நான் பண்ற ஒரு சின்ன போராட்டமா கருதிதான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த போராட்டத்தில் நீங்கள் உங்களோடு இணைந்து வேறு வேற்றுமொழி மாணவர்களும் பங்கு பெற்றிருக்கிறார்களா? கண்டிப்பா. நாங்க போராட்டத்தை தொடர்ந்து பண்ணும்போது மற்ற கல்லூரி மாணவர்களோட சந்திக்கும் போது நிறைய கன்னடம் பேசுறவங்க அந்த மாதிரி எல்லாம் கூட நான் சந்திச்சேன். ஹிந்தி பேசுறவங்க கூட வந்து முன் வந்து பண்றாங்க நான் சந்திச்சேன். இப்பொழுது இன்றைய தினம் நேற்றைய தினம் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமை சபையில் இலங்கை தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதிலும் கூட இந்த மாணவர் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இன்றைய தினம் எங்கெல்லாம் இந்த மாணவர் போராட்டம் நடைபெறுகிறது, அது பற்றிய விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு நேத்து வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாலும் மறுபடியும் இன்னும் 6 மாசம் கழிச்சு ஐநா கூடும் இல்லைங்களா, அதுலயாவது நல்லோட தீர்வு வரணும்னு சொல்லி இன்னும் நாங்க இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இது வந்து இங்க இருக்க கல்லூரி மாணவர்களையும் தாண்டி பொதுமக்கள் கூட இதுல வந்து இறங்கி இப்ப போராட்டம் பண்றாங்க. அவங்க கூட ஒன்னாவிரதம் அந்த மாதிரி இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டையும் தவிர ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி எல்லா இடத்துல இருந்து இப்ப போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஈழம் தமிழ் மக்கள் வந்து ரெண்டு இடத்துல வந்து உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில 9 மணில இருந்து பண்றாங்க. உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது இந்த போராட்டம் என்பது ஏனையவர்களுடைய ஆதரவை பெற்று தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த மக்களோடு பேசுகின்ற பொழுது அவர்களுடைய உணர்வு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது? மாணவர்கள் தவிர்ந்து ஏனைய சமூகம் மக்கள் அல்லது வர்த்தகர்கள் அல்லது ஏனைய தொழிலாளர்கள் பல துறையினரையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உணர்வுகள் எவ்வாறு இருக்கின்றன? நிறைய மக்களுக்கு வந்து புரிதல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இங்க கவர்மெண்ட் வந்து அங்க உண்மையா என்ன நடந்ததுங்கிற ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வரல. நிறைய வந்து இணையத்தெல்லாம் அந்த மாதிரி பார்த்துதான் வந்து அவங்க கத்துக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க உணர்வுகள் வெளியேப்படுத்தும் போது சொல்றாங்க, நாங்க அப்பவே வந்து நான் போராட்டம் பண்ணிருக்கணும், நம்ம வந்து லேட்டா ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா அங்க என்ன நடந்தது எங்களுக்கு இப்பதான் வந்து புரிதல் இருக்கு, இப்பதான் நீங்க மாணவர்கள் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த புரிதல் சரியா போய் எல்லாத்துக்கும் சேருதுன்னு சொல்லி அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இப்ப அவங்களும் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்ணாவிரதம், மற்றபடி ரோடு மறியல் அந்த மாதிரி எல்லாம், சாலை மறியல் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த புரிதல் என்பது மிக நீண்ட காலமாகவே அந்த மக்கள் மத்தியில் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு உரிய காரணம் போதுமான தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக எடுத்துச் செல்லப்படவில்லை அல்லது உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்று பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இருந்தாலும் இப்பொழுது இந்த மாணவர் போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது அந்த போராட்டம் பற்றி ஊடகங்கள் எவ்வளவு தூரம் அந்த செய்திகளை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்கின்றன, அதை பற்றி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இங்க பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை கூட அரசியல் ஆக்குறதுக்கு நிறைய பேர் வந்து
அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் வந்து முதல்ல வந்து அவங்கள அவங்களுக்கு ஆதரிச்சுதான், அரசியல் அமைப்புகளுக்கு ஆதரிச்சுதான் வந்து ஊடகங்கள் வெளியே வந்து கொண்டிருந்தது. இப்ப வந்து மாணவர்கள் ரொம்ப தெளிவாக நாங்க எந்த அரசியல் சான்று இல்லைன்னு அறிவித்த பிறகு வந்து இப்போ ஊடகங்கள் வந்து ஒத்துழைக்கிறது உண்மையை வெளிக்கொண்டு வருது. இந்த போராட்டம் இப்பொழுது தமிழகத்தையும் கடந்து ஏனைய மாநிலங்களுக்கும் பரவியிருப்பதை நாங்கள் அறிகிறோம். அது எவ்வளவு தூரம் அந்த மாநிலங்களிலே இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன, அதற்கான ஒத்துழைப்பு மாணவர்கள் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்கிறது? இப்போ ஆந்திரா கர்நாடகால இருந்து காலேஜ் அங்க இருக்கிற தமிழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அங்க இருக்கிற தமிழ் மக்கள் தமிழ் மாணவர்கள் வந்து அங்க ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு இடத்துல போராட்டம் பண்றாங்க. அதே மாதிரி ஐடி செக்டர் அவங்க எல்லாம் கூட பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லி மற்ற பல கண்ட்ரிஸ் யூகே யூஎஸ் நிறைய கண்ட்ரிஸ்ல இருக்க தமிழ் மக்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க வந்து ரோட் ஏதாவது ரேலி இல்லனா ஹியூமன் செயின் மனித சங்கிலி அந்த மாதிரி இது பண்றாங்க. அவங்களுக்கும் அந்த புரிதல் வந்து இருக்கு. நார்த்ல வந்து புரிதல் சுத்தமாவே இல்ல, ஈழம்ல என்ன நடந்ததுங்கிற ஒரு புரிதல் இல்லாம இருந்தது. இப்ப வந்து அவங்க மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் எத்தனை நாட்களுக்கு இவ்வாறு தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக நீங்கள் ஒரு போராட்டத்தில் பங்கு பெற்று இருக்கக்கூடிய மாணவியாக கருதுகின்றீர்கள், எதிர்பார்க்கிறீர்கள்? சரியான ஒரு தீர்வு வரும் வரை இந்த போராட்டம் தொடரும், மக்களுக்கு சரியான நீதி கிடைக்கும் வரை ஒரு இந்த போராட்டம் தொடரும். இதுல இன்னொரு விடயம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்றால், இந்த மாணவர்களுடைய போராட்டம் ஒருமித்து முன்னெடுக்கப்பட்டாலும் கூட இந்த மாணவர்கள் முன்வைக்கின்ற கோரிக்கைகள் கல்லூரிகள் சார்ந்து அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புகள் சார்ந்து சற்று வித்தியாசமானதாக வேறுபட்டதாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் என்ன முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்துகின்றீர்கள்? நாங்க என்ன சொல்றோம்னா, இனப்படுகொலை அங்க அங்க நடந்தது வந்து வெறும் போர்க்குற்றமோ இல்ல மனித உரிமை மீறலோ கிடையாது, இனப்படுகொலை. இடம் தரவில்லை என்று அவங்க தீர்மானம் செய்யும் போது அங்கே வந்து ஒரு பொது வாக்களிப்பு கூட வந்துவிடும். அங்க மக்களுக்கு அவங்களோட ஓன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண கேட்டதுக்கு சான்சஸ் வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா பொருளாதார தடை. நம்ம அரசும் பிற நாட்டில் உள்ள அரசும் வந்து பொருளாதார தடை வந்து ஸ்ரீலங்கா நாடு சொல்லுது. இதுதான் இங்க முக்கியமான கோரிக்கை. அது தவிர ஒரு மத்த கண்ட்ரிஸ் எல்லாருமே பன்னாட்டு விசாரணை வந்து நடத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா கொலவாரம் கையிலேயே வந்து விசாரணை செய்யறதுக்கு கொடுத்திருக்காங்க. பன்னாட்டு விசாரணை வந்ததுன்னா சரியான ஒரு உண்மை வெளியே வரும். நன்றி மோனிஷா, உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளப் போகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்று வருகின்ற மாணவர் போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு மொழியை தன்னுடைய தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய மாணவி மோனிஷா ஜெயபாலன் அவர்கள் இணைந்து கொண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற இந்த போராட்டங்களுடைய நிலவரம் தொடர்பாகவும் தன்னுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் கனேடிய நேயர்களுக்காக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தொடர்ந்தும் நாங்கள் அவ்வப்பொழுது தமிழக நிலவரம் பற்றிய தகவல்களை நேர்கோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். எங்கும் எதிலும் சிஎம்ஆர் எஃப்எம் 103.3.